அவருக்கு ஆபீஸ் மெட்ராஸ்ல இருக்குது, நாகர்ல இருக்குது, பல இடங்கள் வச்சிருக்கிறாரு. அவங்களும் அவங்களை காண்டக்ட் பண்ணிருப்பாங்க. பட் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஆர்கனைஸ் பண்றவரு பிரதர் இவான்ஸ், சரிங்களா? அவர் ஏறக்குறைய ஒரு ஒரு மாசம் அங்கதான் இருக்கிறார். ஒரு முறை வந்துட்டு மறுநாளே கிளம்பி வந்தாரு, அடுத்த குரூப்பை விட்டுட்டு இப்ப இங்கதான் தங்கி இருந்தாரு. இப்ப நம்ம குரூப்போட திரும்ப இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு. அந்த அளவுக்கு இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவருக்கு பல குரூப் வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கிடைச்சது. இப்ப நம்ம முதல்ல போகக்கூடிய, அதாவது இப்ப காலை வந்து சேர்ந்துட்டோம், முதல்ல போற வழியில, அதாவது இப்போ இந்த ரோம் ஏர்போர்ட் வந்து சிட்டிக்கு ரொம்ப அவுட்டர்ல இருக்குது, உள்ள சிட்டிக்குள்ள போகும்போது கொலோசியம் அதை முதல்ல பார்ப்போம். அதை பார்த்த பிறகு அப்புறம் ட்ரை ஃபவுண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டன் இருக்குது, அதை பார்த்த பிறகு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போன பிறகு ரெஸ்ட் தான், ஈவினிங் டின்னருக்கு அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போய் நைட்டு ஸ்டே போயிடுவோம், சரிங்களா? இதான் இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம். ரெண்டு இடத்த பார்க்குறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போகிறோம், அப்புறம் ஈவினிங் டின்னருக்கு வெளியே வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போய் தங்க போகிறோம். இதான் இன்றைக்குள்ள ப்ரோக்ராம். நாளைக்கு ஃபுல்லாக ரோம் தானே, நாளைக்கு ஃபுல்லாக ரோமில் தான் நம்ம எங்கெங்க போகிறோங்கிறத பிறகு வந்து அப்புறம் உங்களுக்கு வளர்த்து கொடுப்போம், சரிங்களா? ரைட். சந்தோஷம். இன்னைக்கு 90 பேர் அனுப்பிவிட்டேன், அனுப்பிவிட்டுட்டு பாரிஸ் வந்து அனுப்பிவிட்டுட்டு திரும்பி ஃப்ளைட் எடுத்து ரோம் வந்து நேற்று வந்தேன். வந்து இன்னைக்கு காலை உங்களை பிக்கப் பண்ணுறேன். நான் ஒரு 40 தடவை வந்திருப்பேன் ரோமுக்கு. அதனால் நிச்சயமாக நம்முடைய திட்டமிட்டபடி எல்லா இடத்தையும் காண நிச்சயமாக நல்லா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். எனவே இப்போ ஃபாதர் சொன்னது போல் கொஞ்சம் செக்இன் டைம் வந்து 2:00 தான் ஹோட்டலில், புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியும், இங்கே சிங்கப்பூர் போனீங்கன்னா சிங்கப்பூர்லலாம் 2 முன்னாடி ஹோட்டல் தர மாட்டாங்க, அதே தான் இங்கே ரோமில். அது காலையில் கிட்ட கூட ஒரு நாள் வாடகை கொடுக்கணும் உங்களுக்கு. அதனால் இந்த கொலோசியம் அவுட் சைடு வியூ, அப்புறம் டிவி ஃபாண்டர் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு லஞ்சு சூப்பராக இருக்கும். லஞ்சு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு செக் இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுப்போம், 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கு பிறகு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு இன்னொரு ஹோட்டல் ஸ்டே, ரெண்டு நாளும் வேறு ஒரு ஹோட்டலில் ஸ்டே, 4-star ஹோட்டல் தான். நாளைக்கு நம்ம எல்லா பஸ்லிக்கா கிட்ட பஸ்லிக்கா, அப்புறம் பால், நம்ம பனிமய மாதா கோயில், ஜான் டாக்டரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா புனிதப்படிகள், இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம், சரியா? நாளைக்கு பார்த்துடலாம், நான் தெரிஞ்சுனே ஆளுங்க. திட்டமிட்டபடி எல்லா இடத்தையும் காண நிச்சயமாக ஆண்டவர் முகவரி செய்வார், சரியா? வாங்க. ரோமில் திருட்டாடி பாஸ்போர்ட்டை பார்த்துருந்தோம், பாஸ்போர்ட்டை பார்த்துருந்தோம். அதுபோல் உங்களுடைய நகைகள், சகோதரிகள் நகை போட்டிருப்பீங்க, பெரிய பெரிய நகைச்சைனா போட்டிருப்பீங்க. லேடிஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு 2 மணி வருவாங்க, ஒரு ஆள் உங்களை இடிப்பாங்க, அதே டைம் ஒரு ஆள் செய்தா தருவாங்க. இது உண்மை. ரோம் பாரிஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? ரொம்ப கவனமாக இருந்துருங்க. எது பணம் போனாலும் பரவாயில்ல, பாஸ்போர்ட் விட்டுறாதுங்க, சரியா? ரொம்ப கவனமாக உங்கள் விஷயத்தில் இருக்கணும். மற்றபடி நிச்சயமாக நம்ம ஃபாதர் அந்தூர் சார் ஃபாதர் வந்திருக்காங்க. நான் ஃபாதரை நிறைய முறை ஃபாதருடன் வந்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த டூர் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையுது, நிச்சயமாக அமையுது. நீங்கள் எல்லா இடத்தையும் திட்டமிட்டபடி நம்ம பார்க்கலாம். ரோம் போகிறோம். ரோமில் வந்து பீட்டர் பசிலிக்கா வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம் தான், கேத்தலிக் மட்டும் இல்லை, எல்லாரும் வருவாங்க. வந்து பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டில் பீட்டர் பசிலிக்கா வந்து முக்கியமானது. அதேபோல் நம்ம 4 நாள் கழிச்சு போட்டோ பார்த்துட்டு இப்போடைய அசிசி, பீசா, வெனிஸ் எல்லாருமே டூரிஸ்ட் ஸ்பாட் தான். எந்த டூர் ஆப்ரேட்டர் பண்ணாலும் வெனிஸ் போவாங்க, பீசா போவாங்க. அதனால் நம்ம எல்லா இடத்தையும் நம்ம திட்டமிட்டபடி பார்த்துருக்கிறோம், சரியா? அதுபோல் உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு செய்த ரெடியாக இருக்கிறேன். ஃபாதர் இருக்காங்க. நிச்சயமாக நம்ம இந்த டூரில் நம்ம ஒரு வந்து ஒரு குரூப் இப்படி போனால் தான் நம்ம திட்டமிட்டபடி எல்லா இடங்களையும் நம்மளால பார்க்க முடியும். அதுபோல் ஹோட்டலில் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணோம். டாய்லெட்டில் அன்பார்ந்தவர்களே, இந்த நம்ம குழுவில் மொத்தம் 40 பேர் இருக்கோம். பிரதரை சேர்த்து 40 பேர் இருக்கிறோம். 39 பேர் பயணிகளாகவும் வழிகாட்டியாக பிரதர் இருக்கிறோம்.
ஆக்சுவலாக நம்ம வந்து பிளான் பண்ணும்போது லண்டன் ஸ்விஸ்ன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பிளான் பண்ணி, அதில் வள்ளுவன் சாருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அந்த குரூப்பும் அதோட பிரதர் வந்து நேரடியாக ஏற்பாடு பண்ண அந்த பிள்ளைக்கிரி வச்சு குரூப், இந்த ரெண்டு குரூப்பும் சேர்ந்து தான் இப்போ 39 தூரம் இருக்கிறோம். அதனால் முதல் நம்ம தொடங்குகிற நேரத்திலிருந்து பாரிஸ் போய் சேர்ற வரைக்கும் ரெண்டு குழுவாக 39 பேர் சேர்ந்தே நம்ம போவோம். பாரிஸுக்கு போன பிறகு லண்டன் போகிற குரூப்பு லண்டனுக்கு மட்டும் போயிட்டு அங்கே மூணு நாட்கள் லண்டனில் இருந்துட்டு திரும்ப நம்ம பாரிஸ் வருவோம். இந்த 19 தேதிக்குன்னு கொடுத்த குரூப்பு நீங்கள் பாரிஸ்லேருந்து லோட்ஸுக்கு போயிட்டு, லோட்ஸு அவிலா பாத்திமா, லோட்ஸ் வந்து பிரான்ஸில் இருக்குது, அவிலா வந்து ஸ்பெயினில் இருக்குது, பாத்திமா வந்து போர்ச்சுகல். அதை நீங்கள் அந்த 3 நாள்களில் சுற்றிட்டு திரும்ப நீங்கள் பாரிஸுக்கு வருவீங்க. பாரிஸில் நம்ம கடைசி ஒரு நாள் இருந்து திரும்ப வந்து எல்லோரும் சேர்ந்து நம்முடைய நாட்டுக்கு பயணம் போவோம். நம்ம குழுவில் நான் சொல்கிற ரெண்டு குரூப்பும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் வித்தியாசப்படும். சிலருக்கு வந்து இயற்கையை பார்க்க ஆசைப்படுவீங்க, சிலருக்கு ஏற்கனவே பலமுறை வந்திருப்பீங்க, சிலருக்கு புனித ஸ்தலங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க, சிலருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், இங்கே இருக்கிற பண்பாடு, இங்கே மக்களுடைய வாழ்க்கை முறை அதை பார்ப்பீங்க. இந்த ரோமன் எம்பையருங்கிறது, இந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ரோம் வந்து எவ்வளவுக்கு ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல், நம்ம இந்தியாவை நம்ம எப்படி பழமை வாய்ந்த ஒரு கலாச்சாரம்னு சொல்கிறோமோ அதுபோல் ரோமை கலாச்சாரம், ரோமை பண்பாடு, ரோமையுடைய கலைநுட்பங்கள் தான் ரொம்ப நீண்ட கால வரலாறு கூடிய ஒன்று. அதனால ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தோடு பார்ப்பது ஆலயங்களுக்கு போகிற போது இருந்தாலும் மற்ற கலை நயத்தை பார்த்து ரசிக்கக்கூடியதும் இந்த ரோமில் நிறைய உண்டு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம போகக்கூடிய முதல்ல போகிறோம்னு சொல்லி கொலோசியம், இதை சிலர் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. சிலர் புதுசாக நீங்கள் வந்து முதல் வர வரீங்கன்னா இது வந்து ஒரு பிரமாண்டமான ஒன்று. இது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ரோமை பேரரசர்கள் வாழ்ந்த கால ரோமன் எம்பையர் இருந்த நேரத்திலேயே ஒரு ஒரு தியேட்டர்னா ஒரு ஓப்பன் தியேட்டர், சில படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது மக்களுடைய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. தொடக்க காலம் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது கிபி முதல் நூற்றாண்டுல கிறிஸ்டியானிட்டி எருசலேமிலிருந்து இங்க ரோமுக்கு வந்தபோது ரோமையில இருந்த அந்த அரசர், இங்க இருந்த மக்கள் புதிதாக வந்த இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள பல வகைகளை எதிர்ப்பு தெரிவிச்ச அந்த காலகட்டம் அத வேத கலாபனைன்னு சொல்லுவோம். இந்த வேத கலாபனைங்கிற அந்த காலத்துலதான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த ரோமை ராஜ்யத்துக்கு விரோதமாக இவங்க கடவுள் வழிபாடு வச்சிருக்கிறாங்க, புதுசா இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அரசன் உட்பட எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்தவரை துன்புறுத்திய ஒரு காலம். இப்பதான் அந்த அவசரம் பார்க்க போகுங்கிற ஒரு இடத்துல ரொம்ப நீண்ட நேரம் பரிசீலிருந்தோம். அதெல்லாம் முடிஞ்சு யாருக்கும் எந்த ஒரு இது இல்லை. எந்த ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, கவுலாங்கி வர போயிட்டு ஸ்டேன்ட்டாங்க, 2 weeks தானே ஓகே அப்படின்ட்டாங்க. அது மாதிரி ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டுப்பாங்க, ஒரு சொல்லிட்டு எந்த கேள்வியும் கேட்கல, பாஸ்போர்ட் வாங்கி சிபி தங்க விட்டாங்க. ஆக நமக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாத அளவுக்கு வந்தோம். அது லக்கேஜ் எல்லாரும் லக்கேஜ் பத்திரமாக வந்து சேர்ந்துட்டு எல்லாரும் வந்தோம், எல்லாரும் வந்திருக்கோம். அதனால ஒரு சிறு ஒரு நன்றி ஜபத்தோட நம்முடைய இந்த பயணத்தை அர்ப்பணிக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
பேர் பண்ணாத உடனே அவன் என்ன சொன்னால் திங்களுக்கு சேர்ந்தது சொல்லதான் தேவம் நீங்கள் எலெக்ஷன் தெரிவிக்காம லீவு Thank you.
கோட்பாடுகள் அறிவிப்பு கொடுக்கிறது, அதெல்லாம் தலைமை கோயிலாக இருந்தது எல்லாமே இந்த லாத்தரன் சர்ச் தான். அதுக்கு பிறகு பதினாலாம் பதினஞ்சாம் நூற்றாண்டில் கட்டின பிறகுதான் அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் இருந்தது, அதோடைய பழமையும் உண்டு, அந்த முக்கியத்துவத்தை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இப்போ உதாரணத்துக்கு ஜூப்ளி 2000 நடத்தினாங்க, ஜூப்ளி ஒன்று 2025 வருது. அதெல்லாம் இந்த மாதிரி ஆலயத்தினுடைய மையப்படுத்த எல்லா விழாக்களும் வைப்பாங்க.
Where are you from? Ramachandra.